ஐபிஎஸ் ஐபிஎஸ்ஸான அடிக்கடி சந்தேகம் வந்துட்டே வருது இந்த பனையூர் கொடி கம்பம் விவகாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நூறு அடிக்கு ஒரு கொடி கம்பம் அவர் ஒரு வீடு இந்த பனையூரில் ஒரு வீடு எடுத்து வச்சுருக்காருல்ல யாரோ ஏழு லட்சரூவா வாடகை கட்டுறாங்களா லட்சம் விடுவோம் எட்டு லட்சரூவா வாடகை கட்டுறாங்களா அந்த வீட்டுக்கு முன்னாடி ரோட்ல அது வந்து ஸ்டேட் ஹைவேஸ் அது அந்த இடத்துல வந்து ஒரு நூறு அடிக்கு ஒரு குடி கம்பம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல குடி கம்பம் நட்டு வச்சுட்டு இன்னைக்கு வந்து அதுல வந்து குடியேத்துறதா படிக்கணும் நேத்து நைட் வச்சிருக்காங்க ஒரு பர்மிஷன் வாங்கல அதுவும் எங்க ஒரு மசூதி கெய்த் அப்படி வச்சிருக்காங்க எங்க ஒரு ஐ பி இருந்த ஒரு ஆளு அந்த ஆளுக்கு வந்து இந்த விஷயம்லாம் தெரியாதா ஒரு கொடி கம்பத்தை வந்து ஒரு புது இடத்துல வைக்கணும்னா அந்த ஆள் தான் வந்து ஐபிஎசில வந்து ரெண்டாயிரம் செக்ஷன் இருக்கு மூவாயிரம் செக்ஷன் இருக்கு பிம்பிலிக்கா பிலாப்பிங்கிற இருவதாயிரம் புக்கு படிச்சேன்றா இந்த அறிவு கூட அடிப்படையான ஒரு அறிவு கூட கிடையாது நீங்க வந்து லோக்கல்ல நூறு அடி கிடையாதுங்க ஒரு பத்து அடிக்கு கொடி வைக்கிறதா இருந்தா கூட நீங்க உள்ளூர்ல இருக்கக்கூடிய லோக்கல் பாடி உள்ளாட்சியில் இருக்கக்கூடியவங்க கிட்ட வந்து பர்மிஷன் வாங்கணும் பனையூர்ல உள்ளாட்சியில என்ன யார் என்ன வித்தின் பிரமிசஸ் இப்போ கலைஞரோட சிலை வச்சாங்கல்ல அந்த அது வந்து அறிவாளத்துக்குள்ள வைக்கிறது தான் அறிவாண்டுக்குள்ள அதுக்கே பர்மிஷன் உள்ள வைக்கிறதுக்கே வாங்கணும் நூறு அடினா என்ன ரொம்ப சாதாரணமான விஷயமா அதுல நாளைக்கு ஒரு விபத்துக்கு விபத்து ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா நீ நிட்டுக்கிட்டு டைட்டா மாட்டல

நீ வந்து பொதுமக்களுடைய இடத்தை இடத்த ஆக்கிரமிக்கிற நீ ரவுடி பாலங்களை கூட்டி வச்சு கட்சி நடத்துற எதிர்லயே ஒரு மசூதி இருக்குது மசூதியில வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து தொழுதுட்டு போறாங்க நேத்து வெள்ளிக்கிழமை வந்து தொழுதுட்டு போறப்ப நம்ம மசூதிக்கு எதிராக ஏதோ புதுசா ஏதோ ஒன்னு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்களே என்ன ஏதுன்னு இல்ல அந்த மசூதியில இருக்க முஸ்லிம்ஸ் மட்டும் அது இருக்குல்ல பணியாளர்கள் எப்படி திருக்கி திரிக்கிறாய்னா அந்த முஸ்லிம் இளைஞர்கள் வந்து பிரச்சனை செய்தார்கள் அதனால் வந்து இவனுங்க முஸ்லீம் இளைஞர்கள் பிரச்சனை பண்ணதுக்காக அங்கே எதிரில் குடிக்க மாங்கிறாங்க இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு இப்ப வந்து சிறுபான்மையினர் காவலர் என்ன பண்றாருன்னு தெரியல யாரு புரட்சி எடப்பாடியா புரட்சி புலிதோசை யார் எடப்பாடியா அதாவது இதை வந்து எல்லாருமே கண்டிக்கணும் இந்த கொடிக்கம்ப பிரச்சனைங்கிறது வந்து எண்பதுகளோட முடிஞ்சு போச்சு அன்னைக்கு வந்து சவுக்குகளில் கொடி இப்ப இதுவாங்க கொடி ஏத்துவாங்க மூங்கில கொடி ஏத்துவாங்க இப்ப இன்னொரு கட்சிக்காரன் வந்து பக்கத்திலேயே கொடி ஏற்றுவான் அந்த சண்டைகள்லாம் வந்து எண்பது தொண்ணூறுகளில் முடிஞ்சிடுச்சு அப்ப வெட்டிப்பாங்க அந்த பிரச்சனைகள்லாம் நாம வந்து இப்போ வந்து ஒரு நாகரிகமான ஒரு காலகட்டத்துக்கு வந்திருக்கோம் தான் சொல்லணும் ஏன்னா இப்ப எல்லாமே வந்து ரொம்ப ப்ராப்பராக நடக்குது கோர்ட்டோட டைரக்ஷன் வாங்கி தான் அரசாங்கம் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போது காலகட்டங்களில் உயர்நீதிமன்றத்தில் நிறைய வழக்குகள் இந்த கொடிக்கம்பம் தொடர்பாக இருந்துச்சு அப்போது அவங்க வந்து கவர்மெண்ட்டுக்கிட்ட கேட்டாங்க இதுக்கெல்லாம் வந்து என்ன வழிகாட்டுதல் நெறியிருக்கு இந்த கொடிக்கம்பம்லாம் விற்கிறதுக்கு என்ன மாதிரியான வழிகாட்டுதல் இருக்குன்றப்ப அவங்க கொடிக்கம்பம் ஹோடிங் இது எல்லாமே வந்து லோக்கல் பாடியில் அவங்க பர்மிஷன் வாங்கி வைக்கலாம் ஒரு கல்யாண காட்சி நடக்குதுங்க கட்சிக்காரங்களுக்கு ரோட்டெல்லாம் வந்து குடி இல்ல இந்த அறப்பூர் இயக்கம் வந்து போட்டோ பிடிச்சி போடுவான்ல இல்ல அவையே இதுக்கு எதுவுமே சொல்லல எப்பயுமே வந்து அறிவு இருக்கா அதெல்லாம் கேப்பான்ல அவன் ஏன் வந்து பப்ளிக்கே வந்து எதிர்க்குது நீ என்ன வாயில என்ன சொல்ல அறப்போர் இயக்கத்தோட பிரச்சனை என்னன்னா அறப்போர் இயக்கம் என்பது ட்விட்டரில் நடக்கக்கூடிய ஒரு இயக்கம் அவன் என்ன பண்ணுவானா எதையாவது ஒன்னு போட்டோவை எடுத்துட்டு வந்து போட்டு இதை பார்த்தீர்களான்னு சொல்லிட்டு சம்பந்தப்பட்ட மினிஸ்டருக்கோ அதிகாரிக்கோ அவன் வந்து டேக் பண்ணுவான் இப்ப என்ன பிரச்சனை ஆகி அறப்போர் இயக்கம்ங்கிறது ஒரு அரைப்போர் இயக்கம் அப்படிங்கிற மாதிரி ஆகி போச்சு இவனுங்க அறம் மெண்டலுங்கிறத அமைச்சர்களும் அதிகாரிகளும் புரிஞ்சுக்கிட்டானுங்க இவனுங்க பாட்டுக்கிட்டு நம்மளுடைய டைம் ஸ்பாம் பண்ணிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் இவனுங்களை பிளாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதனால அந்த அறப்போர் இயக்கத்துடைய இயக்கமே இப்போ வந்து தடைப்பட்டு நிற்கிது அதுல ஒரு மூணு பேர் தான் இருக்காங்க ஆமா ஜெயராமன் ஜெயராமன் அப்புறம் அங்க ஒரு ஒருத்தன் அவன் பேர் சொல்லவே சிரிப்பு வருது அதனால விட்டுருவோம் சரி புரியுது புரிகிறது வேலைமா புரிகிறது அப்படிதான் போகுது இல்ல எல்லாருக்கும் வந்து ஒரு ப்ராப்பர் ப்ரொசீஜர் இருக்கு நீ வந்து ஒரு தேசிய தலைமைன்னு நீ வந்து நொட்டிக்கிட்டு இருக்க வேற வந்தானுங்க வந்தானுங்க என்ன பண்ணிருக்கிறானுன்னு பாத்தீங்கன்னா இதை அகற்றுவதற்காக ஜேசிபியை கொண்டு வந்திருக்காங்க அந்த ஜேசிபி ஓட்டுநர் மீது போய் பாஜக காலிகள் ரவுடித்தனம் பண்ணியிருக்கிறாங்க அப்போ போலீஸ் வந்து தடுத்து நிறுத்தி இருக்கு இதுல ஒருத்தன் வந்து கண்ணில் அடிபட்டுச்சு அவன் ஏதோ சமூக ஊடக பிரிவு தலைவரா கண்ணில் அடிபட்டுச்சு காவல்துறை காட்டு மிராண்டி மனமாத்தனமான தாக்குதல் அப்படி அப்படின்றாங்க பனையூர்ல நம்ம நண்பர்கள் இருக்காங்க அவங்க கிட்ட விசாரிச்சு பார்த்தப்போ இவனே போயிட்டு அந்த ஜேசிபி முனையில ஒண்ணு இருக்குமே அடிச்சுக்கிட்டு இவன் போயிட்டு பண்ணிட்டு இருக்கான் ஏற்கனவே ஒரு அம்மா வந்து மண்டையில் கட்டு போட்டு போட்டோ போட்டுச்சு அதே வேலையை தான் செஞ்சிருக்கிறாங்க என்னன்னா அந்த அம்மா வந்து லிப்ஸ்டிக்கை வச்சு பிளட்டு மாதிரி காமிச்சுக்கிச்சு இவன் நேரடியாவே போயிட்டு அந்த ஜேசிபியுடைய அந்த இது இருக்கு இல்லையா முகப்பு அதெல்லாம் அவனுடைய மண்டையை இடிச்சுக்கிட்டு அவன் ரத்தம் வர வச்சு காவல்துறையினை தாக்கிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க காவல்துறையினராக கேட்டா நாங்க ஏங்க அவங்களை தாக்க போறோம் அவங்க எல்லாருமே எங்களுடைய கிரிமினல் லிஸ்ட்ல இருக்கிற தான் இல்ல இப்ப சமீபத்துல மா மாநில வெறுப்பாளரா ஒருத்தரை போட்டது கூட தெரியாதுன்னு ஆஹ் ஆமா அவர் பேர் என்ன பந்தயம் குணாவா படப்பை படப்பை குணம் படப்பை குணாவா ஆமா அது மாதிரி நிறைய இருக்குது இந்த கல்வெட்டு ரவி அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு காலத்தில் தொண்ணூறுகளில் நக்கீரன் தராசு எல்லாம் இந்த மாதிரி ரவுடிகளை பற்றின கதைகளை எல்லாம் வந்து அவங்க வந்து தொடராக எழுதுவாங்க அப்போலாம் வந்து அந்த பேர்கள்லாம் பார்க்குறப்ப காட்டான் சுப்பிரமணியம் அப்படின்லாம் பேர்கள் எல்லாம் பார்க்குறப்ப வந்து ஒரு ஒரு மாதிரி த்ரில்லிங்காக இருக்கும் இன்னைக்கு அவங்க எல்லாருமே பிஜேபி போய் காமெடி பேசுங்களா ஆயிட்டானுங்களே அப்படிங்கிறத நம்மளுடைய படத்துல எல்லா ரவுடியும் ஒண்ணு கூட்டுவாங்க கூட்டுவானுங்க ஒரு பிரியாணி பார்ட்டிக்கோ பர்த்டே பார்ட்டிக்கோ அந்த மாதிரி தான் அந்த கட்சி ஆயிருச்சு ஆமா அந்த பர்த்டே பார்ட்டி ஒருத்தருக்கு கொண்டாடுவாங்கல்ல ஒரு தலைக்கு அந்த மாதிரிதான் அண்ணாமலை வந்து அங்க இருக்கிறார் சரி அடுத்த விஷயத்துக்கு வருவோம் அடுத்து வந்து இந்த ஏ டு பி பிரச்சனை ஏ டு பி பிரச்சனை இல்ல அது என்னங்க பிரச்சனை அது பிரச்சனை இல்லை அங்க ஒரு இந்த சாய் வித் சித்ராவா அதுல வந்து இன்டர்வியூ எடுக்கும் போது அவர் என்ன சொல்றாரு பெரியார் வந்து குலத்தொழில் முறையை வந்து அவர் கேக்குறாரு கேள்வி கேக்குறாரு முதல்ல பொதுவா வந்து இது மாதிரி வந்து வெஜிடே வெஜிடேரியன் நடத்துவாங்க நீங்க எப்படி நடத்துறீங்க இல்ல அதுக்கெல்லாம் காரணம் பெரியார் தான் குலத்தொழில் முறையே வந்து ஒழிச்சிட்டாரு அப்படி ஏன்னா பாமனாள் கஃபேன்னு இருந்ததை அதுக்கு முன்னாடி அம்பது அறுபது நாள் போய் போராடி இருக்காங்க ஷிப்ட் போட்டு போய் தீக்காக்காரங்க வந்து தீகாக்காரர்கள் வந்து அங்க போய் போராடி அதை மாத்தி அதுக்கான போராட்டம் நடந்தது மனசுல வச்சுட்டு தான் இது பண்றாங்க உடனே இருந்துட்டு என்ன பண்றாங்கன்னா பை ஏ டு பி ஆமா நீங்க பாத்தீங்கன்னாலே நல்லா தெரியுங்க அவர் பே பேட்டி குடுக்குறாரு அவங்க ஓனர் அவர் வந்து தீகாக்காரரோ திமுகாரோ பக்தி மயமா தான் இருக்காரு பக்தி மயமா இருக்கிறாரு சந்தனம் போட்டு வச்சிருக்கிறாரு குங்குமம் போட்டு வச்சிருக்கிறாரு ஒரு விஷயம் வந்து அவங்களுக்குலாம் வந்து நிறைய பேருக்கு நிறைய பொதுமக்களுக்கு லேட்டாக ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கு கட்சி சார்பற்றவர்கள் அரசியல் சார்பற்றவர்கள் இவங்க எல்லாருக்கும் வந்து லேட்டாக ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கு இன்னைக்கு நாம வாழக்கூடிய வாழ்க்கைக்கு முன்னாடி ஒருத்தர் போராடி இருக்கிறாரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு செத்து போயிருந்தாலும் கூட அவருடைய போராட்டத்தின் வெற்றியாக நாம் இன்னைக்கு மேலே இருந்து வந்திருக்கோம் அப்படிங்கிறத இப்போ தான் உணர ஆரம்பிச்சிருக்காங்க அதான் ஒருத்தர் ரெண்டு பேர் யதார்த்தமாக அதை வந்து வெளிப்படுத்துறாங்க அதுக்காக வந்து பாய் காட்டு ஏ டு பி அப்படிலாம் போறாங்க வேளச்சேரி மடிப்பாக்கம் நங்கநல்லூர் பகுதியில் இருக்கக்கூடிய மாமிகள் எல்லாருமே பாத்திங்கன்னா அந்த வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கிற ஏ டு போய் போண்டா சாப்பிடலன்னா அவங்களுக்கு வந்து அந்த சண்டே வந்து நாங்க வந்து ஆப்பமும் ஒரு வெள்ளத்தை வச்சு ஒரு இதுவும் கொடுப்பாங்க அது நல்லா இருக்கும் நானே சாப்பிடுவேன் அதனால பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நீங்க இந்த பாய் காட்டுன்னு எல்லாம் சொன்னீங்கன்னா அத வந்து எங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய முக்கால் வாமிகள் ஏற்றுக்கொள்ள மாட்டார் முக்கால்வாசி பேர் இவங்க பாய் காட்டு ஏ டு பின்னு சொல்றது வரையும் ஏ டு வந்து ஒரு பிராமின் ரெஸ்டாரண்ட் தான்

ஆக்ட்ரஸ்னா அதை நீ என்ன பார்ப்பேன் அந்த பொண்ணு அழகா இருக்கான்னு பார்ப்போம் சரி ஆட் என்ன இருக்குன்னு பார்ப்போம் இவன் எடுத்தவரை தான் பாக்குறானா இவன் இந்த ராஜாக யாருங்க காமந்தகனு அவன் எதுக்கு வந்து தொடர்ச்சியா வந்து இந்த நடிகைகள் ஃபோட்டோவையே ஸ்கேன் பண்ணி ஸ்கேன் பண்ணி எடுத்து போட்டு விட்ருறாருன்னு நினைக்கிறீங்க நீங்க அவன் அந்த கட்சியில வந்து கே டி ராகவன் இருக்கிறாப்புல அண்ணாமலை இருக்கிறாப்புல எள்முருகன் இருக்கிறாப்ல கட்சியா இல்ல வேற எதாவது நமக்கு வந்து சந்தேகம் வந்து கொண்டு சரி ஏ டு பி மேட்ரில் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா சொல்ல வேண்டிய விஷயம் இதுதான் அதாவது இவங்க வந்து இந்த பாய் பாய்காட்டு ஏடிபி இப்படின்லாம் போடுறதெல்லாம் வந்து இன்னும் பெருசாக ஒன்றும் செல்ஃபி எடுக்க போகிறது கிடையாது ஏன்னா வந்து ஏடிபியுடைய ஸ்டா வாடிக்கையாளர்களாக அவங்க தான் இருக்கிறாங்க அதனால் அவங்களே அதை வந்து ஏற்றுக்க போகிறது கிடையாது ஆனாலும் முக்கியமாக நமக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய விஷயம் இதுதான் பொது சமூகம் பெரியாருடைய பணியை காலம் தாழ்த்தியாது அது அங்கீகரிக்க ஆரம்பித்திருக்கிறது இது மாதிரி கலைஞருடைய பணிகள் இன்னும் எத்தனை நூற்றாண்டு காலம் கழித்து பொது சமூகத்தால் அங்கீகரிக்கப்படுமோ தெரியல அதுக்காக நம்ம வந்து காத்திருக்க வேண்டியது தான் இருக்குது

அந்த சுப்பிரமணியசாமி என்னைக்காவது வந்து இந்த மேல்மருவத்தூர் போயிருக்காரா போனது கிடையாது அந்த சுப்பிரமணிய சாமி வந்து காஞ்சிமடம் போவாரு அப்புறம் கீழே கீழ இல்ல நேரு அவங்களுக்கு எல்லாம் வந்து எள்முருகன் போனாதான் கீழ உட்கார்ணும் எழுமுருகன் போனா தமிழ் செய் போனா அவர் அந்த போனா வாசல்ல தமிழ் செய்னா வந்தா கேட்ச் போடுவாரு சங்கராச்சாரியார் அந்த அம்மா கேட்ச் புடிச்சிட்டு போவோம் அந்த சுப்பிரமணிய சாமி என்னைக்காவது வந்து ஆதிபராசக்தி கோயிலுக்கு வந்திருப்பாரு அவர் மேல நமக்கு விமர்சனம் இருக்கு அவர் மூட நம்பிக்கை வளர்த்தாரு என்னமோ வளர்த்தாரு காசு வந்து இது பண்ணாரு காலேஜ் நடத்தினாருன்னு இப்போ

ஆசிரியர் வைதிக சடங்குகள்னு சொல்லிட்டு இந்த மதத்துக்கு வந்து ஒரு சடங்குகள் சடங்கு முறை இருக்கு அதற்கு முற்றிலும் மாறான ஒரு முறையை வந்து பங்காரு அடிகளார் வந்து கொண்டு வர்றாரு அவர் கொண்டு வரக்கூடிய முறையில வந்து பாத்தீங்கன்னா கருவறையில் அனைவரும் அதாவது இவங்க வந்து சூத்திரர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் சொல்லிட்டு ஒதுக்கி வைத்திருக்க கூடியவர்களை எல்லாம் கருவறை உட்பட குறிப்பா பெண்களை பெண்கள் பெண்கள் அந்த மாத விளக்கான அந்த மூன்று நாட்கள்ல கூட வந்து சாவி கும்பிட்டு போகலாம் அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்றாரு அவர் அவர் வசூலிக்கிறாரு கால இது பண்றதுக்கு வசூலிக்கிறாருன்னா போ ரூபாய் வந்து கருவறைக்குள்ள அனுப்ப மாட்டாப்புல இவர் ம் அதுதானே நம்ம பாக்கணும் இல்ல ஆசிரியர் இன்னைக்கு திமுக வந்து திராவிட மாடல் அரசாங்கம்னு சொல்லுது இந்த அரசாங்கம் வந்து சில கொள்கைகளை வைத்திருக்கிறது அனைத்து ஜாதியினரும் அந்த திட்டத்தை நம்ம வந்து கொண்டு வர்றதுக்கு முன்னாடியே

இளைஞரணி செயலாளர் அமைச்சரும் இது பண்றாரு திருமாவளவன் வந்து அதே சொல்றாரு சனாதனத்தின் மீது கல்லெறிந்தார் அப்படின்னு அப்புறம் அந்த வீசி கால இருக்க மற்ற இரண்டாம் கட்ட தலைவர்களும் கூட அது ஆதரவா எழுதுனாங்க இவங்க இருந்துட்டு சோசியல் மீடியால ஒரு மேனிப்புலேட்டிவ் அதாவது ரொம்ப காலையில எந்திரிச்சோடனே வந்து அப்படி இருந்த ஒரு மாதிரியா தான் இது பண்றாங்க இது வந்து ஒரு பக்கா அஜெண்டா இவங்க டிரைவ் பண்றாங்க எதுக்கு டிரைவ் பண்றாங்கன்னா இல்ல டிஎம்கே வந்து ஒரு ஆன்டி ஹிந்து பார்ட்டின்னு பிஜேபி சொல்லிட்டு இருக்கப்ப நாங்க வந்து ஆன்டி ஹிந்து பார்ட்டியில நாங்க இன்னைக்கு கூட சிஎம் வந்து சொல்லியிருக்காரு நாங்க வந்து ஆரிய ஆதிக்கத்துக்கு எதிரான கட்சியை தவிர ஆன்மீகத்துக்கு எதிரான கட்சிகள் இல்லை என்ற இல்லைன்னா வல்லலாருடைய பிறந்த நாள இரநூறாவது பிறந்த நாள இந்த அளவுக்கு சிறப்பா வந்து வேற எந்த அரசாங்கம் மாதம் கொண்டாடி வல்லலாரி இதை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்கும் பொதுமக்கள்கிட்ட விநியோகம் பண்ணது வந்து அவர் பேர் வந்து பெரியார் தான் பெரியார் தான் அவருடைய குடியரசு பதிப்பத்தின் மூலமா தான் ஆறாம் திருமுறைய வந்து அச்சிட்டு வெளியில கொண்டு வர்றாரு இன்னொன்னு சொல்றாங்க கலைஞர் வந்து ராமானுஜருக்கு வந்து கடைசியில வந்து நாடகம் எடுத்ததுன்னா தப்பு அவர் வந்து சமரசம் பண்ணிட்டாருன்னு டெய் மயிறு அனிலேஷன் ஆஃப் காஸ்ட்னு அம்பேத்கர் எழுதுல அதுல ராமானுஜருக்கும் டெடிக்கேட் பண்ணிருக்காரு கபீருக்கும் டெடிக்கேட் பண்ணிருக்காரு நீங்க இவனுங்க படிக்கவே மாட்டானுங்க நம்ம வந்து ராமானுஜரே இவங்க இல்ல இவனுங்க முதல்ல வந்து நாத்திகர்களா நாத்திகரா இருக்கிறது எவ்வளவு கஷ்டமான ஒரு விஷயம்னு வந்து எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச விஷயம்தான் ஒரு பெரியாரிஸ்டா இருக்கிறது ஒரு நாத்திகரா இருக்கிறதுலாம் வந்து காம்ப்ரமைஸே இல்லாம இருக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப பெரியார் மட்டும் தான் அப்படி வாழ முடியும் பெரியாரால் மட்டும் தான் அது மாதிரி வாழ ஆசிரியரால் அப்படி இருக்க முடியும் ஏன்னா அவங்க எல்லாம் எலக்டோரல் பாலிடிக்ஸ்லேயே உள்ள பார்ட்டிசிபேட் அவங்க இன்னைக்கு ஆசிரியரே ஏன் இது பண்றாருனா அந்த வந்து சனாதனத்துக்கு ஆதரவா போல என்னைக்குமே வந்து பெரியாருக்கு எதிராக பேசல இந்த ஜியருங்கன்னா என்ன அலும்பு பண்ணானுங்க ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி சோடா பாட்டில் சோடா பாட்டில் வீசுவேன் அது வீசு அந்த ஆள் ஏதாவது சேட்டையா பண்ணிருக்கேனா அவன் காலேஜ் நடத்துறானா காசு வாங்க தான் செய்வான் அது தப்பு தான் இல்ல பெரியார் இருந்திருந்தால் இணை அனுமதித்திருப்பாரா இருப்பாரா பெரியாருக்கும் குன்றக்குடி ஆதீனத்துக்கும் இருந்த உறவு அதை எல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து எந்த விதமான நாலேஜும் கிடையாது இதுவே கூட பார்த்தீங்கன்னா பெரியார் வந்து வடலூருக்கே போயிருக்கிறாரு வடலூருக்கு போறப்போ அவர் வந்து அந்த பொற்சபைக்குள்ள வந்து போகிறப்ப பாக்குறாரு இங்கு புலால் உண்ணுபவர்கள் உள்ளே நுழைவதை தவிர்க்கவும் இருக்கு உள்ள நுழைய கூடாதுன்னு இல்லை நீயே வந்து போக வேண்டாம்னு சொல்கிற நீ வந்து வேண்டுகோள் வைக்கிற அதனால் நான் உள்ளே போகலைன்னு பெரியார் சொல்கிறார் இல்லைங்க நீங்கள் உள்ளே வாங்கன்னு சொல்லி அவங்க கூப்பிடுறப்ப கூட அவர் வந்து நான் உள்ளே வரல நீ வந்து அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தால் நான் வந்து போராட்டம் நடத்தி உள்ளே வந்திருப்பேன் ஆனால் நீ வந்து வேண்டுகோள் வைக்கிற அதனால் நான் உள்ளே வரல அப்படின்னு சொல்கிறார் இல்லை ஈவன் பெரியார் வந்து மன்னார்குடி தான் வந்து கருவறை நுழைவு போராட்டம் வந்து இது பண்றேன்றாரு அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா நீ நெத்தி நிறைய விபூதி போட்டுக்கோ கை நிறைய தாம்பலம் நிறைய பூஜை ஜாமான் வச்சுக்கோ உள்ள போ அப்படிதான் சொல்றாரு நீ கருப்பு சட்டையோட உள்ள போன்னு சொன்னாரா நீ கருப்பு ஏன் போய் நாத்திகம் என்பது பின்பற்றுபவர்களுக்கு மட்டும்தான் பொதுமக்களுக்கு பிரச்சாரம் அவருடைய ஒரு கொள்கையை பிரச்சாரம் செய்யறாரு ஏற்றுக்கொள்பவர்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் எதுவா இருந்தாலும் உன் மனசுக்கு எது சரின்னு போடுதோ அதை ஏத்துக்கோ நான் சொல்றேன் இவன் சொல்றான் அவன் சொல்றான்னு கேட்காத உன் மனசுக்கு எது சரின்னு அது ஒரு ஒரு அணுகுமுறை தமிழ் தமிழ்நாட்டில் உள்ள பல பேருக்கு வந்து ஒரு பொறாமை குணம் உண்டு இல்ல நைன்டி த்ரீன்னு ஒண்ணு வந்தது இல்ல ஆஹ் அஷ்ஷத் மேத்தா அவன் கொள்ளையடிச்சான் அவன் மூளையை பத்தியான்னு பானுங்க ஆமா பாராட்டுவானுங்க அதே இங்க இருக்கிற ஒரு தமிழன் சூத்திர இல்ல வந்து ஒரு பட்டியல் சமூகத்தில் உள்ளவன் அவன் திருட்டு பய அவன் சம்பாரிச்சிருப்பான் இவன் திருடி தான் சம்பாரிச்சிருப்பான்ற ஒரு புத்தி இவங்க எல்லாத்துக்கும் உண்டு ஆமாம் உங்களுக்கு சாமியார்னால் உங்களுக்கு வந்து சங்கராச்சாரியாராக இருக்கணும் பார்ப்பனர்களாக இருக்கணும் பார்ப்பனர் அல்லாத சாமியார்கள்னால் அவங்கள வந்து நீங்கள் வந்து சந்தேகம் கண் கொண்டு அதுக்காக வந்து ஒரு திராவிட பார்வை அதுக்காக வந்து கம்யூனிச பார்வை உங்களுக்கு இல்லாத பார்வையெல்லாம் உங்களுக்கு இருப்பதாக வந்து அதை வந்து காமிச்சிக்கிறது இது சோஷியல் மீடியாவில் என்னென்னா இந்த மாதிரி முற்போக்காக காமிச்சிக்கொழுதுங்கிறது வந்து ஒரு பேஷன் இவங்களுக்கு வந்து நிறைய லைக் விடுது நிறைய ஷேர் விடுது இப்போ ட்விட்டர்ல காசெல்லாம் வேற ஏதோ கொடுக்குறாங்களா ரொம்ப பேருக்கு வந்து அந்த போஸ்ட் போய் ரீச் ஆச்சுன்னா நான் என்ன கேக்குறேன் உன்னுடைய யோகியதை என்ன தனிப்பட்ட வாழ்க்கையிலே நீ பண்ண புரட்சி என்ன நீ வந்து திராவிடர் கழகம் சொல்லக்கூடிய அந்த எல்லா நாம்சங்களும் கரெக்டா செட் ஆகுறியா உன்னால அது மாதிரி இருக்க முடியலன்னா ஏன் இந்த மயிலெல்லாம் பேசுகிற இதுதான் நம்மளுடைய ஒரு கேள்வியாக இருக்கிறது தமிழ்நாட்டில் ஊடகவியலாளர்கள் வந்து அவங்களோட பேட்டர்ன் நம்ம ஃபாலோ பண்றோம் நம்ம போகுது தானி மானிட்டர் பண்றோம் இங்க என்னெல்லாம் பண்றாங்க எப்படி எத எதுக்கு என்னென்ன ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸ் இல்ல ஏ அப்படின்னு வச்சுப்போம் ஓகே காலையில வருவாரு ஒரு பாசிட்டிவான ஒரு போட்டோவை போடுவார் ஏதாவது வந்து ஒரு தத்துவம் தத்துவோம் இத போடுறாரு இது சொன்னது இது சொன்னது என்னது இரண்டாவது எதிரான ஒரு இது

மற்ற குரூப்புகளும் வந்து பார்த்துட்டு போகிறாங்க நம்ம கடிக்கக்கூடாது காரணம் நம்ம கடிக்கக்கூடாது நம்ம ஒரு விமர்சன பார்வையோடு தான் வந்து இது பண்றோம்ன்றத காமிச்சு நிறைய ஊடக மாதிரி இருக்காங்க நீ சொல்கிற பார்க்குறப்ப நிறைய ஊடக இருக்காங்க அது எல்லாமே தெரியுது அதாவது அவங்களுடைய ஊடகத்தில் ஒரு முகமும் அவங்களுடைய பர்சனல் ஸ்பேஸான இந்த ட்விட்டர் ஃபேஸ்புக்கில் ஒரு முகமும் காண்பிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இதில் என்னென்னா ஊடகத்தில் வந்து அந்த ஊடக முதலாளியுடைய கொள்கையை ஒட்டி தான் அவங்களால் வந்து பணியாற்ற முடியுங்கிற அந்த நெருக்கடியை வந்து புரிஞ்சிக்க முடியுது ஆனால் அதே நேரத்தில் இங்கே வந்து இவங்க பண்ணக்கூடிய வேலை இருக்குல்ல இவங்க பண்ணக்கூடிய சில்லறை வேலைகள் இருக்குல்ல அந்த வேலைகள் வந்து கொஞ்சம் கூட வந்து இவங்களெல்லாம் வந்து நம்ம வந்து மதிக்கக்கூடிய மனிதர்களாக மதிக்கக்கூடிய ஒரு மாண்பு கூட இல்ல இல்லை நேற்று வந்து பங்கார் அடிகளாக இருக்குது தமிழக அரசு வந்து தமிழ்நாடு அரசு மன்னிக்கணும் தமிழ்நாடு அரசு வந்து இறுதி மரியாதை செலுத்துதுன்றதுக்கு இவ்வளோ கோம் வருது இல்லை அதுக்கு ஒரு நாலு நாள் அஞ்சு நாளைக்கு இல்லைங்க நான் சிம்பிளா கேட்கறேன் நான் பச்சையாவே கேட்கறேன் நான் அவங்களை விடுங்க சங்கரையாவுக்கு வந்து இவங்க வந்து இது பட்டம் டாக்டர் பட்டம் வந்து கொடுக்கறாங்க ஆளுநர் வந்து அதை தடுத்து நிறுத்தி வச்சிருக்கிறான் இந்த முற்போக்காளர்கள் சொல்லக்கூடிய எவனாவது ஆளுநரை போய் திட்டானா பாத்தீங்களா கவர்மெண்ட் வந்து திட்டிட்டு அவருக்கு கூட நீ வந்து டாக்டர் பட்டம் தர மாட்டியா முனைவர் பட்டம் ஏன்னா நாங்க குடுக்குறோம் சொல்றோம் முட்டுக்கட்டை போட்டு வச்சிருக்க சொல்றான் அவங்க கிட்ட போய் இல்ல இந்த ஊடகவியலாளர் லட்சணத்தை நான் சொல்றேன் ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் முன்னாடி கோயில்ல சனாதன தர்மத்துக்கு எதிராக அமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் பேசியிருக்காருன்னு இந்து முன்னணிக்காரன் வந்து ஒரு சொன்னான் அதுல லெட்டர்ல இருக்கு எல்லா தகவலும் நான் வந்து பேசுறது என்னோட உரிமை இந்த இந்த சட்ட பிரிவு படி எனக்கு பேச எல்லா இதுவும் உண்டு சனாதன தர்மத்தால் பெண்கள் அடிமைப்படுத்தப்பட்டனர் திராவிட மா திராவிட சித்தாந்தத்தால் இவர்களுக்கு விடுதலை பெற பெரியார் அண்ணா கலைஞர் எல்லாரும் பண்ணி சொல்றாரு இவங்க என்ன போட்ட செய்தி என்ன தெரியுமா இந்த இந்த ஊடகவியலாளர்கள் இவங்க சொன்னது என்னன்னா தனிப்பட்ட முறையில் நான் பேசியதாக உதயநிதி ஸ்டாலின் இது உடனே அதை நியூஸ் அப்படியே பிக்அப் பண்ணிட்டு யூ டர்ன் அடித்தார் எக்ஸ்டர்ன் அடித்தார்னு வந்து பரப்பாங்க அவர் என்னங்க அவர் வந்து ஒயிட் போர்டா தானங்க இருக்கிறாரு அவர் பிள்ளையார் சிலையோட போட்டோ போட்டாரா அது என்ன ஏதாவது மறுத்தாரா ஆமா என் பொண்ணு நான் எடுத்து போட்டோ எடுத்து போட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்ன அவர் ரொம்ப கிளீன் ஸ்லேட்டா தானே சிஎம் சொல்லியிருக்காரு பிஜேபி காரங்களுக்கு வேலையே என் வீ என்னோட வீட்டம்மா மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்கள் வந்து எந்த கோயிலுக்கு போறாங்கன்னு அவரே சொல்றாரு தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கோயிலுக்கும் அவர்கள் இல்ல இந்த ஊடகவியலாளர்களோட பிரச்சனை நமக்கு இங்கதான் புரிய மாட்டேது அதாவது இவங்க கோயிலுக்கு போனமா வேணாமா இவங்க நாத்திகம் பேசினாலும் நீ திட்டுற அவங்க கோயிலுக்கு அவங்க குடும்பத்துல யாராவது கோயிலுக்கு போனாலும் நீ திட்டுற உன்னோட பிரச்சனை தான் என்ன அதாவது இவங்க வந்து நாத்திகம் பேசுகிறார்கள் இந்து பண்டிகைகளுக்கு வந்து வாழ்த்து சொல்லுவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு குறையா சொல்ற ஊடகங்கள்ல எழுதுற அதே நேரத்துல அவங்க குடும்பத்தை சார்ந்த யாராவது ஒருத்தவங்க ஏதாவது கோயிலுக்கு கீழுக்கு போனாங்கன்னா பாருங்க அவங்க நாத்திகம் பேசக்கூடிய குடும்பத்துல இருந்து என்ன இப்ப வரையும் எடப்பாடி பழனிசாமியோட மனைவியோ துணைவியோ போட்டோ நான் பார்த்தது இல்ல இந்த ஊடகங்கள் ரிலீஸ் பண்ணதுல அவங்க கோயிலுக்கே போக மாட்டாங்களா பெரிய அரிசிட்டா எனக்கு தெரியலையே ஏன் ஒரு கட்சியிலயோ இல்ல ஒரு பதவி அவங்க நாத்திகம் பேசறது இல்ல அப்படின்னு சொல்றாங்க அப்ப வந்து நீ என்ன கேட்கணும் உன் கட்சியுடைய பேர்ல எதுக்கு திராவிடம் இருக்கு இங்கே வந்து திராவிட இயக்கத்தை ஆரம்பித்தவர் இப்போ சுயமரியாதை இயக்கத்தை வந்து திராவிடர் கழகம் பேர் மாற்றி அவர் வந்து எங்களுடைய அந்த அதுக்குள்ளே அதுக்குள்ள பாப்பா வந்து இன்னி வரைக்கும் ஒரு இயக்கத்தில் உறுப்பினர் ஆக திராவிடர் கழகத்தில் தான் சோ அந்த பேரோடு தான் இந்த கட்சிகள் எல்லாமே இருக்கு இருக்கும் போது கட்சியை சார்ந்தவர்கள் மனுசோர் சாப்பிடுறாங்கன்றப்போ நீ போய் அங்க போய் கொஸ்டின் பண்ணணுமா இல்லையா நீ திராவிட இயக்கம் தானே நீ வந்து ஏன் மண்சோர் சாப்பிட்ற அப்படின்னு கேள்வி கேட்கணுமா இல்லையா கேட்க மாட்டான் ஏன்னா அவங்களா அவங்களுக்கு வந்து திமுகவை தான் வந்து லைம்லைட்டில் வச்சுருக்கணும் ஏன்னால் அதுதான் அவங்களுடைய விற்பனைக்கு உதவும் அதுதான் அவங்களுடைய டிஆர்பிக்கு உதவும் ஏன்னால் திமுக காரன் தான் நம்ம கட்சியை திட்டினாலும் சரி நம்ம கட்சியை வாழ்த்தினாலும் சரி அதை ஒரு பொருட்டாமச்சு படிக்கிறான் பார்க்குறான் ஏடிஎம்கில் இருக்கிறவங்க மண்ணாந்தைங்க அதனால் அவங்களுக்கு வந்து இது ஒரு பிசினஸ் டெக்னிக் தான் ஊடவியலாளர்கள் இல்ல இந்த ஊடவியலாளர்கள் எல்லாரும் ஃபர்ஸ்ட் ரொம்ப அப்படியே ப்ரோ டிஎம்கே வா காமிச்சிட்டு ஃபாலோ தெரிஞ்சுப்பாங்க அதுக்கப்புறம் வந்து லைட் லைட்டா கடிக்க ஆரம்பிப்பாய்ங்க இறுதியா அவங்க முடிக்கிறது திமுகவும் மிதிமுகவும் உண்டு நாம் எமௌண்ட் பேங்க் பாலிட்டிக்ஸ் ஓட் பேங்க் பேங்க் பாலிட்டிக் எலெக்ஷன்ல அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை எலெக்ஷன்ல நிக்கிறாங்க ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் சொன்னா அவங்க என்ன வேற ஏதாவது வாயில வரப்போகுது இல்ல சமத்துவபுரம் கலைஞர் கொண்டு வந்தாரு அதனால ஒரு ஓட்டு நமக்கு வந்துதான் கிடையாது பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்தாரு அதனால ஓட்டு போகலாம் செஞ்சு இது வரைக்கும் எந்த பெண்களாவது கலைஞர் எனக்கு வந்து சொத்துரிமை கொடுத்தாரு எனக்கு வந்து சம பங்கு கிடைச்சது எங்க அண்ணன் நம்ம கிட்ட சண்டை போட்டு வாங்கினேன் எனக்கு வந்து சட்ட ரீதியான ஒரு அங்கீகாரம் இருக்கு இதுக்கு காரணம் கலைஞர் தான் அப்படின்னு புதுவெளியில பேசி இப்போ ஏடிபி ஓனர் பேசியிருக்காருல்ல அந்த மாதிரி கலைஞரை பேசி நான் வந்து பார்த்ததே கிடையாது கட்சிகாரங்க பேசுவாங்க கட்சிக்காரங்க பேசுவாங்க ஆனா வந்து ஒரு சாதாரண ஒரு பொதுமக்கள் கட்சி சார்பற்றவர்கள் அது மாதிரி வந்து நான் பார்த்து பார்த்ததே கிடையாது அது போல தான் திமுகவுடைய பல சமூக நீதி திட்டங்கள் இருக்கு சமத்துவபுர திட்டமா இருக்கட்டும் அனைவரும் அச்சராம் திட்டமா இருக்கட்டும் இல்ல வந்து இடஒதுக்கீடு சம்பந்தமான இந்த மூன்று சதவீத அருந்தினியர் இடஒதுக்கீடு சம்பந்தமாவும் இருக்கட்டும் எல்லாமே வந்து ஓட் பேங்க் பாலிடிக்ஸ்க்காக பண்ணது இல்லை டிஎம் கே ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் ஏன் ஈவன் இந்த டிவி கொடுத்ததே வந்து ஓட்டு கொடுக்குறேன்னு அந்த டிவிலேயே வந்து நமக்கு எதிரான எல்லா செய்திலையும் பாக்குறானுங்க அது என்ன ஓட் பேங்க் பாலிடிக்ஸா எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும்னு தான் இது பண்றாங்க இன்னைக்கு அந்த ஸ்கீமை மற்ற மாநிலங்கள கொண்டு வரானுங்க ஆமா அது என்ன ஓட் பேங்க் பாலிடிக்ஸா இல்லை அப்படி இருந்தால் கூட தவறு இல்லைங்கிறதா என்னுடைய கருத்து ஏன்னா இவங்க வந்து அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை பாராளுமன்ற தேர்தலை பார்க்கணும் உள்ளாட்சி தேர்தலை பார்க்கணும் சட்டமன்ற தேர்தலை பார்க்கணும் அப்படிப்பட்ட தேர்தல் அரசியலில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் பண்ணுது அப்படின்னு சொன்னால் நீ முட்டா பயன அர்த்தம் அந்த கட்சி வந்து தேர்தல் நிற்கிறதுக்காக தான் அந்த கட்சியை வந்து நடத்தி எல்லா கட்சியும் ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் தான் இனிமே நாம் தமிழரா ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் இல்லாமல் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு ஏன்னா வந்து அது கட்டிங்கிற்காக நடத்தப்படக்கூடிய ஒரு கட்சி அந்த கட்சி வேணும்னா ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது இல்லைன்னா திராவிடர் கழகம் போடுற கட்சி நெகோசியேஷனுக்கும் காம்ப்ரமைஸ்க்கும் வந்து வித்தியாசம் தெரிய மாட்டேங்குது நம்ம வந்து யூனியன் கவர்மெண்ட்டோட நெகோசியேட் பண்ணுறோம் ஓகேவா நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணல ஈவினிங் அந்த நெகோசியேஷனே வந்து திமுக வந்து காம்ப்ரமைஸ் ஆகுதுன்ற மாதிரியான இதுக்கு கொண்டு வரானுங்க திமுக வந்து பிஜேபி சொல்கிறது எல்லாத்தையும் கேட்குதுன்றது தான் இந்த ஊடகவியலாளர்கள் வந்து வேலை செய்கிறானுங்க இதுக்கு எடப்பாடி ஆட்சியே தேவலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வந்து போட்டுட்ருப்பானுங்க எடப்பாடி ஆட்சியில் நீ என்னடா எடப்பாடியை எழுத்து எழுதி கைட்டின அதை காமிடான்னு கேட்டோம்னா கிட்ட வந்து காமிச்சிக்கிறதுக்கு எந்த வித சரக்கும் இருக்காது ஆனால் என்னவோ எடப்பாடியை வந்து அப்போ என்னவோ கடுமையாக எதிர்த்து அதனால திமுகவை இவனுக்கு தான் ஆட்சிக்கே வர வைச்சா மாதிரி ஒரு பில்டப் கொடுத்துட்டு இருப்பானுங்க பில்டப் கொடுத்துட்டு நாங்கள் தானே ஆட்சிக்கு வர வைத்தோம் நாங்கள் தானே வாக்களித்தோம் நாங்கள் தான் குறை சொல்லுவோம் அப்படி இப்படின்லாம் நானுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு திமுக ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி திமுகவை பற்றி என்ன நல்ல விதமாக நாலு வார்த்தை எழுதுனேன் அப்போ இருந்த பத்தாண்டு கால அதிமுக ஆட்சிகள் நடந்த கொடுமைகளை பற்றி நீ என்ன பேசின என்ன எழுதுன ஏதாவது டீட்டெயில் கொடுறானா அவங்ககிட்ட ஒன்றுமே இருக்காது வீடியோவை பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்